குட் மார்னிங் ராம். குட் மார்னிங் பிரீத்தி. ராம், நம்ம பொதுவாக சூப்பரான டாப்பிக்ல வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து இருக்கிறதுலே சூப்பரான ஒரு டாபிக் கூட வந்திருக்கேன். என்ன பாருங்க, கின்னஸ் ரெக்கார்ட். ஓகே, கின்னஸ் ரெக்கார்ட்னா நமக்கு தெரியும், இது வரைக்கும் யாருமே பண்ணாத சாதனையை செஞ்சிருப்பாங்க, அதனால அந்த ரெக்கார்ட்ல வந்திருப்பாங்க. ஆனா அதுலயே நிறைய ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து ரெக்கார்டு இருக்கா அப்படின்ற அளவுக்கு வித்தியாசமா நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கு, அதான் பார்க்க போறோம். ஓகே, பயங்கரமா பில்டப் குடுக்குறீங்க, அதை பத்தி நம்ம பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து வியூஸ் வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஸோ பிரீத்தி, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த இதுக்கு இல்லாமல் வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதே மாதிரி தான் நம்ம ஒன்று பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் மெலன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம தைஸாலேயே வந்து ஸ்குவீஸ் பண்ணி உடைக்கிறது. அதாவது தொலைல வந்து வாட்டர் மெலன் வந்து ஸ்குவீஸ் பண்ணி உடைக்கிறது. நம்ம கை எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் தை பிரஷர் வச்சு வந்து உடைக்கணும். அது வெறும் தை பிரஷர் யூஸ் பண்ணி வந்து வாட்டர் மெலன் உடைக்கணும். அது மட்டும் ஒரு வாட்டர் மெலன் இல்லாமல் மூணு வாட்டர் மெலன்ஸ் வந்து உடைக்கணும். இதுக்கு கின்னஸ் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 14.65 seconds வந்து மூணு வாட்டர் மெலன்ஸ் வந்து உடைச்சிருக்காங்க. அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்கா லியாஸ்சக் அப்படின்றவர். மீடியா செட் ஸ்டுடியோ அப்படின்னு மிலன் இட்டாலியில் இருக்கு. இந்த மீடியா செட் ஸ்டுடியோவில் வந்து இந்த ரெக்கார்டு பண்ணியிருக்காரு. June 26, 2014 பண்ணியிருக்காரு. ஸோ வந்து வெயிலுக்கு வாட்டர் மெலன் ஜூஸ் குடிக்கலாம் ஐடியால இருந்தேன்னா, இதோட குழி தோண்டி புதைக்கிறேன். வாட்டர் மெலனாலே அவர் ஞாபகம் தான் வரும் போல. ஓகே, சூப்பராக சொன்னீங்க. இதை தொடர்ந்து இன்றைய நாளுடைய சூரியோதயம் பார்க்க நேரம் வந்துருச்சு, பார்த்துடலாம். பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 9/4/2016 சனிக்கிழமை, மன்மதவருடம் பங்குனி மாதம் 27ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:18 ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் பகல் 1:30 முதல் 3:00 வரை. புலிகன் காலை 6:00 முதல் 7:30 வரை. திதி பகல் 12:31 வரை துதியை, பிறகு திருதியை. நட்சத்திரம் பரணி. சுபவோரைகள் காலை 7:00 முதல் 8:00 வரை, 10:00 முதல் 1:00 வரை, பகல் 2:00 முதல் 3:00 வரை, மாலை 5:00 முதல் 6:00 வரை. யோகம் சித்த அமிர்த யோகங்கள். சந்திராஷ்டமம் கன்னி ராசிக்கு. ராம், உங்களுக்கு வந்து கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? எனக்கு ஒரு எல்டர் சிஸ்டர் இருக்காங்க, ஒரு அக்கா இருக்காங்க. சோ அக்கா தம்பினாலே கண்டிப்பா நிறைய சண்டை வந்திருக்கும் வீட்டுல. பில்லோ ஃபைட் எல்லாம் போட்டிருக்கீங்களா? பயங்கரமா போட்டிருக்கீங்களா? சோ எப்படி பார்த்தாலும் எல்லார் வீட்லயுமே வந்து ஒரு பில்லோ ஃபைட் நடந்திருக்கும். மேபி வந்து அண்ணன் தங்கச்சி இல்ல அக்கா தம்பி இந்த மாதிரி சண்டை நடந்திருக்கும். ஒரு 2-3 பேர் 4-5 பேர் சேர்ந்து போட்டிருப்போம். ஆனா யூஎஸ்ஏல மினோசெட்டா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து 6,251 பேர் ஒன்னா நின்று பில்லோ ஃபைட் பண்ணாங்களாம். அடிச்சிருப்பாங்க போல இருக்கு. இது வந்து மை பில்லோ அப்படின்ற ஒரு கம்பெனி தான் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்களா. சோ வந்து வேர்ல்ட்லயே வந்து நிறைய பேர் பில்லோ ஃபைட் பண்ணது அன்னைக்குதான் அப்படின்றாங்க. அண்ட் இது என்னைக்கு நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா July 12, 2015, அதாவது இப்பதான் ரீசெண்டா. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். ஆமா, மேபி அவர் கம்பெனியும் அப்படியே ப்ரோமோட் பண்ண மாதிரி ஆயிருச்சு, அப்படியே ஒரு ரெக்கார்டும் புரிஞ்சிட்டாரு. ஓகே, இன்னும் நம்ம வந்து ஸ்ட்ரேஞ்சான கின்னஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி அபிராமி வந்து அதுல இருந்து ஒரு பாடல், அதோட விளக்கத்தோட இலக்கிய மேகம் திரு ஸ்ரீனிவாசன் காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம், ஸ்ரீ வித்யா பீடபூஷணம், ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதி அற்புத தமிழ் பாக்களை ஒவ்வொரு நாளும் வேந்த தொலைக்காட்சியிலே புத்தம் புது காலை மூலமாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். புத்தம் புதிய விடியல், புத்தம் புதிய பல நன்மைகளை நமக்கு அள்ளி தர வேண்டும் என்று அபிராமியினுடைய திருவடிகளை பிரார்த்தனை செய்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாள் மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, இன்பமாக, இனிமையாக, வெற்றிகளை அள்ளித்தரக்கூடிய நாளாக வர வேண்டும் என்ற இந்த பிரார்த்தனையை விடியற் காலத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்தாக சொல்லி அபிராமி அந்தாதியிலே 93வது பாடல், பராசக்தியினுடைய பரங்கருணையினாலே உள்ளத்தில் ஒளி உண்டாக என்கின்ற தலைப்பிலான பாடல். தேவியினுடைய திருவடியை வணங்குவதன் மூலமாக உள்ளத்திலே மிகப்பெரிய ஒளியை நாம் சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கிறது. இறைவனுடைய கருணை, இறைவனுடைய தன்மை, உள்ளத்திலே ஒளி வருவது என்பது சாதாரணமான விஷயமில்லை. சாதாரணமாக நாம் பார்க்கிறோம், கண்களை கொஞ்சம் மூடிக்கொண்டோம் என்று சொன்னால் இருட்டுத்தான் வருகிறது.
கண்களுக்கு மூடிக்கொண்டால் ஒளி வர வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒளி வருவதற்கு ஒரு மிக உயர்ந்த தியான நிலையை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பக்குவமாக சிந்தித்து கொண்டே வர வேண்டும். அப்படி சிந்திப்பதன் மூலமாகத்தான் நமக்கு உள்ளத்திலே ஒளி உண்டாகக்கூடிய மிகப்பெரிய பிராப்தத்தை வாய்ப்பை நாம் பெற முடியும். அப்படி உள்ளத்திலே ஒளியை பெருக்கக்கூடிய பாடலாக நகையே இகுதிந்த ஞாலமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகிழ் முலை மானே முதுகன் முடிவிலந்த வகையே பிறவியும் வம்பே மலைமகள் என்பது நாம் மிகையே இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதே என்ற பாடலை பெரியவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். உள்ளத்தில் ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்று சொல்வான் மகாகவி பாரதி. இந்த உலகத்திலே ஒவ்வொரு பொருளிலே இருந்தும் ஒளி வெளியே வந்து கொண்டே இருக்கிறது. அறிவியலிலே சொல்லுவார்களே ஆட்டம் என்று சொல்லுகிறார்களே, புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரானுடைய சுழற்சி எல்லாவற்றிலும் இருப்பதன் மூலமாக அந்த லைட்ஸ் அந்த ஒளி ஒளிந்து கொண்டே இருக்கிறது. அது எல்லா பொருளுக்குமாக ஆனது. அப்படி மனிதனுக்குமாக ஒளி இந்த உலகத்திலே இருக்கிறது. பழங்காலங்களிலே ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அதிர்வலைகள் வேறு வேறு என்பதனாலே தொட்டு பேசக்கூடிய பழக்கத்தை வைக்காமல் நம்முடைய சனாதன தர்மம் காத்து வந்தது. ஆனால் காலப்போக்கிலே என்ன சொல்லிவிட்டார்கள், இந்த தொட்டு பேசக்கூடாது என்பதை வேறு விதமான வார்த்தைகளாலே வர்ணித்து இந்த சமுதாயத்திலே ஏற்றத்தாழ்வை உருவாக்கி மிகப்பெரிய சிக்கலை கொண்டு வந்து விட்டார்கள். ஒவ்வொரு மனிதனுக்குமான ரேடியேஷன் என்று சொல்வார்களே அலைகள், வேறு வேறு ஆன அலைகள். ஆகையினாலே கை குலுக்கக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் இல்லாமல் இருந்தது. இராணுவத்திலே உன்னிடத்திலும் ஆயுதம் இல்லை என்னிடத்திலும் ஆயுதம் இல்லை என்று சொல்வதனுடைய வெளிப்பாடு தான் கை குலுக்க ஆரம்பித்தார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இப்பொழுது கை குலுக்கக்கூடிய கலாச்சாரம்தான் நிறைந்திருக்கிறது. அதையும் தாண்டி வந்துவிட்டது. ஹக் பண்ணி கொள்வது, ஒருவரை ஒருவர் கட்டி தழுவிக் கொள்வது என்ற நிலைக்கு வந்துவிட்டார்கள். ஏன் ஒருவரை ஒருவர் தொடுவதில்லை என்று சொன்னால் ஒருவருடைய அதிர்வலை வேறொருடைய அதிர்வலை வேறாக இருக்கும். பகவான் ராமகிருஷ்ணரை யாராவது தீண்டிவிட்டால் அவர் சொல்லுவார், தேள் கடிப்பது போல இருக்கிறது என்று சொல்லுவாராம். அவருடைய அருள் உடம்பு நம்முடைய சாதாரண மனிதர்களுடைய பாவ உடம்பிற்கு ஒத்து வராது. ஆனால் நமக்கு தெரிந்து ஒரு மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய அவதார புருஷராக மாதா அமிர்தானந்தமய தேவி எல்லோரையும் கட்டி தள்ளுவி எல்லோருடைய பாவங்களையும் தன்னுடைய தோள்களிலே சுமந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அவதார புருஷராக இன்றைக்கு விளங்கி வருகிறார்கள். அவர் ஒருவர் தான் இதில் இருந்து விதிவிலக்காக இருக்கிறார். ஆனால் எல்லா மகான்கள் பொதுவாக யாராக இருந்தாலும் அவர்களை மற்றவர்கள் தீண்டுவது இல்லை, தீண்டக்கூடாது என்பதற்கான காரணம் நம்முடைய அலைகளும் அவர்களுடைய அலைகளும் மிக வேறுபாடாக இருக்கின்றது. சூரியனுடைய ஒளி நமக்கு தெரியும், மிக பிரம்மாண்டமான ஒளி. சூரியனுடைய ஒளி வானத்தில் இருந்து எழுந்து வருகிற பொழுது இந்த உலகம் முழுவதுமாக அவனுடைய ஒளியை பரப்பிக்கொண்டே வருகிறான். கம்பன் மிக அழகாக சொல்லுவான், ராமன் கங்கைக்கரை ஓரமாக நடந்து போகிறான். அப்படி கங்கைக்கரை ஓரமாக ராமன் நடந்து போகிறான், பின்னாலே சீதை இலக்குவ பெருமான் மூன்று பேருமாக போய்க் கொண்டிருக்கிறார்கள். சூரியன் எழுந்து மேலே வருகின்றான். விடியற்காலை அழகான கங்கைக்கரை, கங்கையிலே தண்ணீர் சலசலவென்று ஓடிக்கொண்டிருக்கிறது. புள்ளினங்கள் எல்லாம் அப்பொழுதுதான் தங்களுடைய விடியலை தொடங்கி இசைத்து கொண்டே பறந்து கொண்டிருக்கிறது. அந்த அருமையான காட்சி, காலை காட்சி நிரம்ப பெய்கிறதை பார்ப்பதே கிடையாது. ஏனென்று சொன்னால் இப்பொழுது விடியலே 8 மணிதான் என்று ஆகி போய்விட்டது. அந்த விடியற்காலை புள்ளினம் ஆர்த்தன பூக்களும் பூர்த்தன பள்ளி எழுந்தருள்க என்று சொல்வார்கள். அப்படி விடியற்காலையிலே அந்த சூரியன் உதித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து கொண்டிருக்கிற பொழுது ராமன் நடந்து போகிறான். ராமனுடைய ஒளியிலே இருந்து பிறக்கக்கூடிய மேனி இருக்கிறது, அந்த மேனி ஒளி இருக்கிறதே, அந்த ஒளி சூரியனுடைய ஒளியை மங்கச் செய்தது என்று கம்பன் சொல்லுகிறான். சூரியனுடைய ஒளி நமக்கு தெரியும், அந்த சூரியனுடைய ஒளியே ஒரு மிகப்பெரிய டியூப்லைட் எல்லாம் போட்டிருக்கிற இடத்துல ஒரு நைட் லேம்பை போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்ததாம். பகலிலே யாராவது விளக்கேற்றி வைத்திருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்ததாம். ராமனுடைய மேனியினுடைய ஒளி அத்தகைய பெரிய ஆற்றல் மிக்கதாக இருந்ததாம். வெய்யோன் ஒளி தன் மேனி விரிசோதியின் மறைய என்று சொல்லுகிறான் கம்பன். வெய்யோன் ஒளி தன் மேனி விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளுடனும் இளையானுடனும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோரு அழியா அழகுடையான் என்று சொல்லுகிறார். அத்தகைய மிகப்பெரிய மேனி ஒளி நாம் பார்க்கிறோம். ஞானிகளிடத்திலே, யோகிகளிடத்திலே, சித்த புருஷர்களிடத்திலே
கடவுளுடைய படங்களை எல்லாம் வரைகிற பொழுது பார்க்கிறோம், பின்னாலே ஒரு ஒளிவட்டத்தை போடுவார்கள். அந்த ஒளிவட்டம் அவர்கள் மேனியிலிருந்து பிறக்கக்கூடிய அந்த ஒளிவட்டம், அந்த ஒளிவட்டத்தின் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய மனத்திலும் மிகப்பெரிய அமைதியை ஏற்படுத்தக்கூடிய மிக அருமையான ஒளி அலைகளாக அவருடைய நல்ல எண்ணங்கள் இருக்கிறது. ஒருவனுடைய ஒளி அலைகள் எவ்வாறு வேறுபடுகின்றன, அவனுடைய எண்ணங்களை சார்ந்து வேறுபடுகின்றன. இரண்டு நண்பர்கள் ஒரே கல்லூரியிலே படித்தார்கள். காலப்போக்கிலே ஒருவர் மிகப்பெரிய விஞ்ஞானியாக மாறிப்போனார், ஒருவர் விறகுகளை வெட்டி கரியை ஏற்றுமதி செய்யக்கூடிய வியாபாரியாக மாறிப்போனார். அந்த விஞ்ஞானி தாவரங்கள் இடத்திலே எத்தகைய அதிர்வலைகள் வருகின்றது என்பதை ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஞ்ஞான கூடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரம் பார்த்து நீண்ட காலத்து நண்பர் உள்ளே வருகிறார். அவர் உள்ளே வருகிற பொழுது பார்க்கிறார், இந்த தாவரங்களுடைய துடிப்பு அதிகமாக கொண்டே இருக்கிறது. அதனுடைய துடிப்பு நாம் மனிதன் எப்படி படபடபடவென்று அடித்து கொள்ளுமோ, இதயம் அதுபோல இந்த தாவரங்களுடைய துடிப்பு அதிகமாக இருப்பதை அந்த மானிட்டர்களை பார்க்கிறார். அந்த விஞ்ஞானி நண்பரை வரவழைத்து காப்பி கொடுத்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்பொழுது கேட்கிறார், நீ என்ன செய்கிறாய், நீண்ட காலம் ஆகிவிட்டது உன்னை பார்த்து என்று. அவன் சொல்லுகிறான், நான் மரங்களை எல்லாம் வெட்டி அவற்றை கரியாக எரிக்கக்கூடிய அடுப்பு கரியாக மாற்றி ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த மாநிலத்தினுடைய பரபரப்பை, அந்த படபடப்பை அப்பொழுதுதான் விஞ்ஞானி உணர்ந்து கொள்கிறான். ஒரு செடி, அந்த செடிக்கு என்ன தெரிகிறது என்று கேட்டால், இந்த இங்கே வந்திருக்கிறவன் நம்முடைய இனத்திற்கு எதிரி என்று புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அந்த செடிக்கு இருக்கிறது என்று அறிவியலாளர் எழுதி வைத்திருக்கிறார்கள், சொல்லி வைத்திருக்கிறார்கள். சாதாரணமாக இது நாம் அறிவியலிலே படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை இல்லை. கிராமப்புறங்களிலே சொல்லுவார்கள், வயல்களிலே விதைத்து நாற்று நட்டு அந்த அருமையான பச்சம் பசும் வயல்களிலே அந்த விவசாயி நடந்து போகிற பொழுது யார் விதைத்தானோ, யார் மிக அருமையாக களை எடுத்தானோ, யார் மிக அற்புதமாக அவற்றை பராமரிக்கின்றானோ, அந்த விவசாயி வருகிற பொழுது அந்த வயல் நெல்களெல்லாம், அந்த நெல்மணிகளெல்லாம், செடிகளெல்லாம் தலையை சந்தோஷமாக சாய்த்து கொண்டிருக்கும் என்று சொல்வார்கள். அப்படி உள்ளத்திலே ஒளி உண்டாக வேண்டுமானால் நல்ல மனநிலை, நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல செயல்கள் மிக அவசியமான விஷயம். அந்த நல்ல விஷயங்களை நோக்கி பயணப்பட வேண்டும் என்பதுதான் இந்த விடியற்காலினுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. உள்ளத்திலே ஒளி உண்டாக என்கின்ற தலைப்பிலான அருமையான பாடல், நகையே இகுதிந்த ஞானமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே, முகிழ் முலை மானே முதுகன் முடிவிலந்த வகையே, பிறவியும் வம்பே மலைமகள் என்பது நாம் மிகையே, இவள்தன் தகைமையை நாடி விரும்புவதை என்ற பாடலை தொடர்ந்து சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். பிரீத்தி, ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, நம்ம வந்து ஜூஸ் குடிப்போம், ட்ரிங்க்ஸ் குடிப்போம், அப்புறம் ஏதோ நீங்க சொல்லுங்க. ரெண்டு ஒண்ணுதானே, ஜூஸ் வேற ட்ரிங்க்ஸ் வேறங்க. ஓகேங்க, ட்ரிங்க்ஸ் இருக்கு, கேம் விளையாடலாம். ஓகே, சோ அதுமே நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ட்ரா வச்சு பண்ணலாம். அண்ட் இதுல வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்ட்ராஸ் வந்து ஒரே டைம்ல வந்து மவுத்ல வந்து யார் ஸ்டஃப் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைமன் எல்மோர் அப்படின்றவர். அதாவது நம்ம ஹேண்ட் யூஸ் பண்ணாம வாயாலேயே வந்து கவி எடுக்கணும். ஸோ 400 ஸ்ட்ராஸ் வந்து அவர் ஸ்டஃப் பண்ணியிருக்காரு ஒரே டைம்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அண்ட் சைமன் ஷோ அப்படின்னு ஒரு ஷோ வந்து ஜெர்மனியில் நடக்குது. அதுல வந்து August 6, 2009 வந்து இந்த ரெக்கார்ட் வந்து பண்ணியிருக்காரு சைமன் எல்மோர் அப்படின்றவர். ஓகே, ரூம் போட்டு யோசிச்சிருப்பாங்களோ இன்னும் ரெக்கார்ட் பண்ணலான்ட்டு இருக்கலாம். ஓகே, நிறைய வினோதமான ரெக்கார்டா தான் சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசினா இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீதையில இருக்க பல நல்ல விஷயங்களை சொல்றதுக்காக பரசுராமர் காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாம், பாத்துடலாம். இது கீதை காட்டும் பாதை. வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவிக்கு பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. வேந்தர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கீதையை காட்டும் பாதைங்கிற இந்த அற்புதமான தொடரில் கண்ணனுடைய அமுதமயமான வாக்குகளை நாம் தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம். போன நிகழ்ச்சியில் இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்திரம் இது அபிதீயத்தே அதை பார்த்து ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம இந்த உடம்புங்கிறது தான் க்ஷேத்திரம் அப்படின்னு இதுக்கு ராமேஸ்வரம் சார் சொன்ன உதாரணங்களை பார்த்தோம். சித்த புருஷர்கள்ட்ட போய் நிற்கிறோம். இப்போ நாம் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதமாய் கொய்யவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. அது ஒன்றும் இதே சித்த புருஷர்கள் இன்னொரு தகவலையும் சொல்கிறார். இது யார் நம்ம இவர் படுத்த பாட சொல்ல போகிறது சிவவாக்கியது. நட்டகல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணமுணன்று சொல்லு மந்திரம் ஏதடா நட்டகல்லும் பேசுமோ
நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ? இந்த கடைசி ஒரு வாக்கு மட்டுமே போருமே நமக்கு இந்த கீதையினுடைய அந்த வாக்குக்கு இதுக்கும். பா சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ? முதல்ல நந்தவனத்தில் ஒரு ஆண்டின்னு அதை பார்த்துருக்கோம். இந்த உடம்புங்கிறது தான் 4-6 மாதமாய் கொய்யவனை வேண்டிய கொய்யவன்னா பிரம்மதேவர். 4-6 மாதம்னா 4-6 10 மாதம். 10 மாதம் அம்மா வயத்தில் கடந்து படாத பாடுபட்டு, இப்போ நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, அதை விட படாத பாடுபட்டு வந்திருக்கோம். நம்ம வந்துவிட்டு அதான் கொண்டு வந்தாங்க ஒரு தோண்டி. இப்போ தெரியறதா அந்த உடம்பு தான் அதுன்னு. அப்படிப்பட்ட அந்த உடம்பை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடச்சாண்டி. இந்த இடத்துல கூத்தாடி கூத்தாடின்னா அந்தண்ட அப் இதில் அந்த இந்தண்ட வேதாந்தத்துக்கு அப்படி போகாதீங்க. இந்தண்ட லௌகிகமாகவே இருப்போம். செய்யக்கூடாத வகைகளெல்லாம் செய்கிறோம். எல்லா தப்பு தண்டாவையும் பண்ணி இப்போ சிலதெல்லாம் சொல்லித்தான் ஆகணும். என்ன பண்ணுறது? இந்த ஹெட்ஃபோன் போட்டு ஒன்று கேட்குறதுன்னு என்ன இல்லாமல் அது என்ன கைபேசி செல்ஃபோன்லாம் சொல்கிறாளே. இந்த ஃபோனுங்கிறது எதுக்கு பதில் சொல்லிட்டாளே? நான் சொல்லிட்டீங்களே, ஃபோனுங்கிறது எங்கே இருந்தாலும் தொடர்பு கொள்ளத்தானே. அது ஒரு ஆத்திரம் அவசரத்துக்கு ஃபோன் பண்ணி அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணுற அட்டூழியம் இருக்க அவனுக்கே அடுக்காது. இன்றைக்கி ஃபோனை வச்சுட்டு ஃபோன் பேசுகிறத தவிர மிச்சம் எல்லாம் பண்ணுறோம். அதில் பாட்டு கேட்குறது, சினிமா பார்க்குறது, அதை பண்ணுறது கேட்டால் சேட்டான். அப்புறம் என்னது, இருக்கிற வாட்டமே பத்தாதா? இதில் பன்மை வேற. வாட்ஸ்அப் ஏற்கனவே வாட்ஸ்னா வாட்டங்கள், பன்மை எடுத்துக்கோங்க. நம்ம தான் டவுனில் இருக்கோமே. அது இன்னும் இன்றைக்கி செல்ஃபோனை வச்சுக்கிண்டு அதில் பேசுவதை தவிர மிச்சம் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? அதில் குரியல்ட்டின்னு சொல்கிறதுன்னா அதை ஒன்று வச்சுக்கிண்டு காதில் மாட்டிக்கிண்டு பார்த்து போகக்கூடாது. எங்கே ரோட்டில் போயின்னு நாங்கள் சொல்லலை சார், கிருஷ்ணனும் சொல்லலை சார், உங்கள் விஞ்ஞானம் சொல்கிறது இதுக்குன்னா இது கேளுங்க சார். இதெல்லாம் மென்மையான நரம்புகள், ரொம்ப ரொம்ப மென்மை, மென்மை அவ்வளவு மென்மை. இதை அங்கே வச்சு நல்ல ஓசை சவுண்டு ஜாஸ்தி வச்சு கேட்க கேட்க அது பலம் இழந்து போய்விடும். போச்சா? இந்த ஒன்று போனாலே அப்புறம் என்ன சார், சார் பவர் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். போச்சா? ஆ, இது வேறு ஏற்றிக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் இது அப்புறம் இது என்ன அக்கிரமம் இது? இப்போ தெரியறதா? சுட்ட சட்டி அப்படிங்கிறது இந்த உடம்பு, சுட்ட சட்டிங்கிறது பக்குவம் அடைந்து விட்டால் இது அடுத்தது தெரியறதா? அமானித்துவம்னு பார்க்க போகிறோம். இதே கண்ணனுடைய வாக்கை அப்போ சொல்லும் பொழுது இது இன்னும் கொஞ்சம் பிரமாதமாக இருக்கும். இது சட்டி பக்குவம் அடைந்து விட்டால் பச்சை பானை இன்னும் காலவாயில் வைக்கலை, பச்சை மண்ணில் பண்ணிடுது, அப்படியே எடுத்து தண்ணி ஊற்றி வச்சா பல பலன்னு போடுறது, திருப்பி பானையாக உருமாறி போய்விடும். அப்படி இல்லாமல் அதை காலவாயில் வச்சு அழகாக வேக வச்சு அப்படி எடுத்து சுட்டு எடுத்தாச்சுனாக்க சுட்ட சட்டி எது? இந்த உடம்பு. சட்டுவம் 1, 2, 3, 4, 5 ஐம்புலன்கள் பொறிபுலன்கள்ங்கிறாளே அது. கரிச்சுவை அறியுமோன்னா இது பானை அதில் இருக்கிற பால் பாயசம் இருக்க அவர் வெவ்வேறு கொண்டு வரும்போது நாக்கில் தண்ணி சொட்டுறது, டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிக்கிறோம். அந்த பாத்திரத்துக்கு தெரியுமா அது என்ன? அது பக்குவம் எடுத்து சுட்டாச்சு, அதில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கா, அதுவும் பக்கம் எடுத்து அதுக்கு அதனுடைய இனிமை தெரியுமா? மாட்டிக்குமா? அதுபோல் மகான்களும் ஞானிகளும் நாம் செய்யக்கூடியவைகளைத்தான் செய்து கொண்டிருப்பார்கள். வித்தியாசம் தெரியாது நமக்கு. ஆனால் அவர்கள் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியாது அப்படின்னா மறுபடியும் புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி ஜடரே சயனம், இக சம்சாரே பகதுஸ்தாரே கிருப்பையா பாரே பாகிமுறாரேன்னு மோகமுத்கரத்தில் ஆதிசங்கர பகவத்பாதால் சொன்ன மாதிரி மறுபடியும் அவர்களுக்கு பிறவி கிடையாது. நாமெல்லாம் பச்சை மண்ணில் பண்ணின பானை இன்னும் சுடலை. அதனால தான் இவ்வளவு வழுத்தம் திருத்தமாக ராமேஸ்வரம் சொன்னதுலேருந்து சொல்லி இது இவ்வளவற்றையும் சொல்ல காரணம் இதம் சரீரம் கௌந்தேய. அது ஏன் கௌந்தேயன்னு சொன்னார்னா
குந்தியினுடைய புத்திரனேன்னு அர்த்தம். சில இடத்துல ஹே பார்த்தாம்பார், பார்த்தான்னா பிருதையின் புதல்வனே பார்த்தான்னு அர்த்தம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. அந்த வார்த்தைகளை நம்மளால் தலையிட முடியாது. இந்த இடத்துல ஏங்க கௌந்தேய குந்தியினுடைய புத்திரனேன்னு சொல்கிறேன்னா, குந்தி தேவி குந்தி போஜனுங்கிற ராஜாட்ட தத்து போனதுனால அந்த குழந்தைக்கு குந்தி போஜன் பொண்ணு, அதனால குந்தி தேவி. துர்வாச முனிவருக்கு அவ்வளவு நாள் பணிவிட பண்ணினா அவர் சின்ன வயசு சார், இளம் வயசு, பொறிபுலன்கள் அடக்கி அந்த முனிவருக்கு துர்வாசருக்கு கோபமே வராது. என்னது இவ்வளோ நாளாக ஒழுங்காக சொல்லிட்டு இருந்த பேண்டா குழந்தை தப்பாக சொல்கிறேன், நீ துர்வாசருக்கு கோபம் வராதா? தப்பாக சொல்கிறேனோ? இல்லை, சரியாக சொல்லிகிட்டு இருக்கேன். துர்வாசருக்கு கோபம் வராது, போனால் தானே திருப்பி வர்றதுக்கு, நம்ம நினப்பு அதுதானே. அப்படிப்பட்ட துர்வாசருக்கு ஒரு வருட காலம் பொறிப்புலன்கள் அடக்கி இந்த சின்ன பொண்ணு அவ்வளவு பணிவிடையும் பண்ணினா, அவரும் மந்திரோபதேசம் செய்தார். ஆனால் அவ்வளவு நாளாக பொறுப்பாக பொறுமையாக இருந்த தெய்வீக மங்கள விக்கிரக வடிவம் குந்தி தேவி கொஞ்ச நாழி ஏமாந்தோபி அதை சோதனை செய்து பார்க்கலாம் என்று சூரிய பகவானை நினைத்து அந்த மந்திரத்தை சொல்ல கர்ணன் வந்தான். பிரச்சனை உங்களுக்கே தெரியுமே, அதனால் தான் கௌந்தேயன்னு போட்டார். அர்ஜுனா, உங்கள் அம்மா தான் ஏமாந்து போயிட்டாடா அப்பா. ஹே குந்தியின் புத்திரா, நீயும் ஏமாந்து போய்விடாதே என்பதற்காகவே இதம் சரீரம் கௌந்தேய என்று பரவாசுதேவன் கண்ணன் அங்கே அருள் செய்தார். கௌந்தேயன்னு ஏன் போட்டார் குந்தி தேவியினுடைய புத்திரனின்னு அது சொல்லி பார்த்துட்டோம். குந்தி தேவி அந்த மந்திரத்தை, அந்த மகான்கள் வாக்குங்கிறதுல அதில் தான் ஒரு விசேஷம். இப்போ ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு சார், இதிகாச புராணங்கள் ஏதோ வீணாக எழுதி வச்சுட்டு போயிட்டால் நம்பி ஏமாந்து போகாதீங்க சார். நம் அன்றாட வாழ்க்கையில் கூடவே தண்டவாள வாரி அந்த மாதிரி வரக்கூடியது அவை, தெரியறத இன்னும் அதை சொல்கிறதுனாக்க மூச்சு காற்று மாதிரின்னு வச்சுக்கோங்க. அவ்வளவு அவ்வளவு ஒரு கல்யாணம் ஆறு பொண்ணு வயசானவான்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு குந்தி தேவி மாதிரி ஒரு கல்யாணம் ஆணும் ஆகலை அவளுக்கு. அப்போ கல்யாணம் ஆக வேண்டிய ஒரு பொண்ணு வந்து நமஸ்காரம் பண்ணுறா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுவேள்? ரெண்டு ஆசீர்வாதம் பண்ணணும். ஒன்றும் இந்த பொண்ணு நன்ன படிச்சிருக்கோ, எம்மா உத்தியோக பிராப்திரஸ்தோ, உனக்கு நல்ல வேலையாக கிடைக்கட்டும். ஏன்னா இன்றைக்கி பெண்களுக்கு அதுவும் தேவையாக இருக்குது. வேலைக்கு போயிட்டு நன்னா நன்னா சம்பாதிக்கிறா அந்த குழந்தை அப்படின்னாக்க, அப்போ அவளுக்கு கல்யாணம் நடக்கட்டும், விவாக பிராப்திரஸ்தோ சொல்கிறாளா இல்லையா? இப்போ குந்தி தேவி நமஸ்காரம் பண்ணுறா, இவர் என்னத்தை ஆசீர்வாதம் பண்ணியிருக்கணும்? ராஜபுத்திரி அவளுக்கு, அதனால் உனக்கு உத்தியோகம் அது அந்த ஆசீர்வாதம் தேவையில்லை. இவர் என்ன பண்ணியிருக்கணும்? கொஞ்சம் இதிகாச புராணங்களை தயவு செய்து கண்டதை பார்த்து, நாம் இந்த தேசத்தில் பிறந்து தான் இதை அனுபவிக்க முடியறது. இதே வெளியூரில் பிறந்திருந்தால் எங்கே போகிறோம்? அடுத்த ஜென்மாவில் இதெல்லாம் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, கிடைச்சிருக்கு. இப்பொழுது கூட நாம் இவைகளை அனுபவிக்கவில்லை என்றால் தெய்வத்தால் கூட நமக்கு துணை நிற்க முடியாது, தெரியறதா? குந்தி தேவி நமஸ்காரம் பண்ணுன்னு உனக்கு சீக்கிரமே விவாக பிராப்தி ரசுனவர் அது ஆசீர்வாதம் பண்ணலை, ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்தார். ஆஹா ஆஹா, இதில் இருந்தாவது மகான்களுடைய வாக்கை நம்ம புரிஞ்சிக்க வேணாமா? அம்மா, நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், இது என்னென்ன மனசில் வச்சுக்கோ. இதை சொல்லி நீ எந்த தேவர்களில் யாரை அழைக்கின்றாயோ அவர்கள் உனக்கு குழந்தையாக அருள் செய்வார்கள். முடிச்சுட்டு போயாச்சு, முடிச்சு அவர் கிளம்பிட்டார். இப்போ வாங்கோ, குந்தி தேவிக்கு பின்னாடி கல்யாணம் நடக்கும், பாண்டு மன்னன் இந்த மாதிரி சாபம் வாங்கிக்க போகிறான், கிந்தம முனிவர் சாபம், விரிவாக உள்ள வரலாறு. குந்தி தேவிக்கு அப்போ தெய்வங்களால் அனுப்பப்பட்ட அந்த ஆசீர்வாத பலம், அந்த அனுகிரக பலம் தான் குழந்தை அப்படின்னு பின்னாடி விளைய போகக்கூடிய துயரங்களுக்கு முன்னாலேயே தீர்மானம் பண்ணி அவர்கள் அனுகிரகம் செய்திருக்கிறார்கள். ஆனால் குந்தி தேவி என்ன பண்ணிட்டா? இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்தா இப்போதான் என்ன பண்ணிட்டா? கொஞ்சம் துர்வாசருப்பான உடனே எதுக்கு நம்ம அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போமே, நான் புதுசாக ஒன்று வந்த உடனே கொஞ்சம் சோதனை பண்ணி பார்க்குறாள் இல்லையா? ஃபோன் வாங்கி நான் கேட்குறாள், ரேடியோ வாங்கி நான் பார்க்குறாள், புது செருப்பு வாங்கி நான் போட்டுன்னு சும்மா தெருவில்லைன்னு. அதுபோல் துர்வாச முனிவரிடமிருந்து மந்திரத்தை பெற்றவுடன் இந்த குந்தி தேவி அதை சோதனை செய்தாள். விளைந்தது விபரீதம், கர்ணன் வந்து பறந்தான். எவ்வளவு பிரச்சனையா! இப்போ தெரியறதா இதம் சரீரம் கௌந்தேய, ஏன் குந்தியின் புத்திரனே என்று சொன்னார் என்று? ஹே அர்ஜுனா, உங்கள் அம்மா தான் அப்படி ஏமாந்து போயிட்டாடா.
நீ ஏமாந்து போகாதடா குழந்தை அப்படின்னு அவனுக்கு அறிவுறுத்துவதற்காகவே கண்ணன் சொன்னான். இந்த உடம்பு தான் அந்த சரீரம். சித்த புருஷர்களிடமிருந்து ராமேஸ்வரம் சார்ட்டேருந்து விளக்கமெல்லாம் நம்ம பார்த்தோம். இதை தொடர்ந்து கண்ணனுடைய அற்புதமான வாக்குகளை, ஒன்பது விதமான விஷயங்களை அடுத்த ஸ்லோகத்தில் அவர் சொல்லப்படுறார் என்ன என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கலாம். ஜெகத்குருவான அந்த கண்ணன் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுமோ அந்த ஜெகத்குரு வழங்குவார். ராம், நம்ம பொதுவாகவே வந்து மில்லினா பில்லினார் அப்படின்னா வந்து மனுஷங்கள்லாம் நினச்சிப்போம். ஆனால் வந்து ஒரு பூனை இருக்குது, அதுதான் வந்து வேர்ல்ட்லேயே வெல்த்தியஸ்ட் கேட் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பேரில் மட்டும் 12.5 million dollars இருக்கான் சொத்து மதிப்பு. அது பேரில் மட்டும் அந்த கேட் பேர் வந்து பிளாக்கி. அதுக்கு யார் அந்த மாதிரி எழுதி வச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஓனர் தான். அவர் பேர் வந்து பென்ரியா. அவர் ஏன் அப்படி பண்ணாருன்னா வந்து அவருக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே இல்லை, மேபி அவங்க யாராவது டிச் பண்ணியிருக்கலாம், என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஸோ குடும்பத்தில் யாருக்கும் என் சொத்தில் பங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக்கி மேலே எழுதி வச்சிருக்காரு. அவர் பயங்கர கேட்டில் வரும், வீட்டில் கிட்டத்தட்ட 15 பூனை கிட்ட வளர்த்தாராம். ஆனால் வந்து அவர் சாவர நிலைமையில இருக்கும்போது அந்த பிளாக்கி மட்டும் தான் உயிரோட இருந்திருக்கு. ஸோ வந்து பிளாக்கி மேலே எழுதி வச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாக்கியை வேறு யார் பார்த்துப்பாங்கமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துருப்பாரு போல. அதனால என்ன பண்ணாரு, இந்த பிளாக்கியை வந்து ஒரு கேட் சேரிட்டியில் விட்டுட்டாராம், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரிட்டியில் விட்டு மிச்ச சொத்தை வந்து அந்த சேரிட்டி எழுதி கொடுத்துட்டாரா. சரி, அந்த கேட்டுக்கு வந்து இவ்வளவு அமௌண்ட் இருக்குல்ல, அதை எப்படி யூஸ் பண்ணுவோம் இந்த அமௌண்ட் எல்லாம்? அது தெரியல, அந்த சேரிட்டி எடுத்துப்பாங்க. மேபி அந்த டவுட் தான் கிளியர் பண்ணனும்னு கேட்டேன். இன்னும் நம்ம நிறைய ஸ்ட்ரேஞ்சான கின்னஸ் ரெக்கார்ட்ஸ் பத்திலாம் பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமன் பீயிங் வந்து அவங்க லைஃபை ப்ராஸ்பரஸா கொண்டு போகணும்னா என்னென்ன நெறிமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற பத்தி பேசுறதுக்கு ஆனந்தி ரகுபதி வந்திருக்காங்க. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது சுகமான பயணங்கள். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுகமான பயணங்கள், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தினப்படி நடக்கிற விஷயங்களில் எந்த மாதிரி சுவாரஸ்யமாக மாற்றிக்க முடியும், எந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் மூலமாக நம்ம லைஃப்பை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த டேவை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் ஊமில் கன்சீவ் ஆகிறதுல ஆரம்பித்து குழந்தைங்க வர்றதில் ஆரம்பித்து அது எப்படி படிப்படியாக வளர்கிறாங்க, பெரிய வயசில் மாற்றுறது காட்டிலும், அதாவது ஒரு போர்டை எழுதி அழித்து அதை எழுதுறதை விட எழுதும் போதே தெளிவாக எழுதுனா அந்த குழந்தைங்க வளர்கிற வயசில் ரொம்ப நல்லா இருப்பாங்க, ரொம்ப ஒரு பாசிட்டிவான சொசைட்டி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது உண்மை தான். ஸோ அப்போ அந்த குழந்தைங்க எங்கெங்கெல்லாம் கற்றுக்குறாங்க, அம்மா வயிற்றுலேயே கற்றுக்குறாங்கன்னு பார்த்தோம். வெளியில் வந்துட்டு ஒரு 3 வயசு வரைக்கும் ரொம்ப அதீதமான பிரெயின் டெவலப்மெண்ட், மூளையோட வளர்ச்சி இருக்கும். அப்போ என்னெல்லாம் புரியுதோ அதெல்லாம் பெரிய அளவில் தாக்கத்தை பின்னாடி கொண்டு வரும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ ஒரு 3 வயசுக்கு மேலே இல்லை அந்த ஒரு சின்ன வயசில் வீட்டில் கற்றுக்கிற விஷயங்கள் என்னென்ன, அப்படி சின்ன சின்னதாக என்னெல்லாம் கற்றுக் கொடுக்கலாம் அந்த குழந்தைங்களுக்கு? எல்லாருமே நான் சொல்வேன் 3 வயசில் நிறையா கற்றுக்குறாங்கன்னு சொன்னால் அப்போ புக் எடுத்து படிக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு கதை புக் எடுத்து படிக்கிறீங்கன்னா மேபி அந்த குழந்தைக்கு 4 வயசில் அந்த கதை என்னன்னு புரியும். ஒரு ஒரு சிங்கத்தோட கதையை சொன்னால் அந்த குழந்தைக்கு கதை புரியுமா இருக்கும். ஆனால் நான் சொல்வேன் 1 வயசு 6 மாதத்தில் கூட அந்த கதையை சொல்லித்தரலாம், அப்போ வேறு புரியும். என்ன புரியும்னு பார்த்தீங்கன்னா அந்த கதையை படிக்கும்போது யாரோ நமக்கு பரிச்சயமானவங்க இதை படிக்கிறாங்க அப்படின்னு ஒத்து கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கடுத்தது நம்மளோட ஏற்ற இறக்கமான வாய்ஸ் என்னெல்லாம் சொல்லுது அப்படிங்கிறத கவனிப்பாங்க. வேகமாக நம்ம வார்த்தைகளை சொல்லும் போதும் அமைதியாக சொல்லும் போதும் அந்த குழந்தைக்கு அதை பிரித்து பார்க்குற பக்குவமெல்லாம் அப்போவே இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா நாளடைவில் 3 வயசுக்கு மேலே என்ன யார் என்ன சொன்னாலும் அது உத்து கவனிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் ரொம்ப சீக்கிரமாக படிக்க ஆரம்பிங்க. வீட்டில் வந்து படிக்கிற ஹேபிட்டை சின்ன குழந்தைங்கள்லேருந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து எல்லாத்துக்கும் இருக்கணும், குழந்தைங்கள மட்டும் படின்னு நிறையா பேர் கம்பல் பண்ணுறது உண்டு. ஸோ வீட்டில் அப்பா அம்மா எதையாவது நல்ல விஷயங்களை படிக்கிறதோ இல்லை படிக்கிற வாசிக்கிறத கேட்குறதோ ஹேபிட் இல்லாட்டி அந்த குழந்தைக்கு படிக்கிறது பெரிய அளவில் ஆர்வம் வராது. மேபி ஜெனட்டிக்காக வந்திருக்கலாம், இல்லாட்டி கூட அதை கம்பல் பண்ணி ஐயோ நாளைக்கு டெஸ்ட் இருக்கே, நாளைக்கு எக்ஸாம் இருக்கே, நாளைக்கு கேள்வி கேட்பாங்களே அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோடு தான் படிப்பாங்களே ஒழிய இது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், படித்து பார்க்கலாம், அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற ஆர்வம் வரணும்னா நம்ம கொஞ்சம் அதுக்கு பிரயத்தனப்படணும். ஸோ இந்த குழந்தைக்கு அது இல்லாமல் என்னென்ன மாதிரியெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தில் சொல்லிக் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் அந்த குழந்தைங்க ஹாப்பியாக வளர மாட்டாங்க. ஸோ அப்படி என்ன மாதிரியெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைங்கள வச்சு நைட் டைமில் ஒரு 5 நிமிஷமாவது ஒரு 3 பேரும் ஒன்றா உட்காந்து
இன்றைக்கி என்னெல்லாம் பாசிட்டிவாக நடந்ததோ, நிறைய ஃபேமிலியில் பார்த்துருப்போம், நிறைய கஷ்டங்களை நிறைய பிரச்சனைகளை என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணாங்களோ அதையெல்லாம் வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக பேசிக்கும் போது அந்த குழந்தை நம்ம நினைக்கிறோம் கவனிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நடந்தாலும் அவங்களோட தாட்ஸ் அவ்வளோ என்ன சொல்கிறது அத்தனையும் அட்ராக்ட் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி அவங்க பிரெயினுக்கு உண்டு. ஸோ நீங்கள் சந்தோஷமாக பேசினாலும் சரி, ரொம்ப சோகமாக பேசினாலும் சரி, நெகட்டிவாக பேசினாலும் சரி, அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நைட் டைமில் பிரெயின்குள்ளே என்ன போட்டு வைக்கிறோமோ அதையெல்லாம் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும், கூடுமான வரைக்கும், ஒரு 3 வயசோ 2 வயசோ குழந்தைங்க இருக்கிற வீட்டில் நைட் அந்த குழந்தை தூங்க போகும்போது அமைதியாக உட்காந்து இன்றைக்கி நடந்த சந்தோஷமான விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு படுக்க வைங்க. இப்போ நாளைக்கு அந்த குழந்தை இதே தினம் ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருக்கும்போது, பெருசாகும்போது, ஒரு 10 வயசு 15 வயசு ஒரு 20 வயசில் ஒரு சொசைட்டியில் வரும்போது என்ன நடந்தாலும் அவங்கள பற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச், அவங்கள பற்றி ஒரு நல்ல எண்ணம் பெருசாக வர ஆரம்பிக்கும். எப்போ வந்து ஒரு குழந்தை குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கு, குழந்தை இல்லை பெரியவங்க குறைய கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா, அவங்க வளர்ந்த சூழ்நிலை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டில் எப்போவுமே அப்பா அம்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறவங்களா, இல்லை யாராவது பிரதர் சிஸ்டர் கூட, இல்லை வேற ஏதாவது நிகழ்வுகள், ஒரு தொழிலில் எந்த நேரமும் வீட்டுக்குள்ளே அதை பற்றி பேசுகிற, அதை பற்றி தாட்ஸோடு இருக்கிறவங்களா பெரும்பாலும் இருந்திருப்பாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம 30 வயசில் பெரிய அறுவுரையெல்லாம் பண்ண வேண்டாம். சின்ன குழந்தை 3 வயசில் இருக்கும்போது இருந்தே வீட்டில் ஒரு பாசிட்டிவான சிச்சுவேஷன், இன்றைக்கி ஒரு 5 வயசு 10 வயசு அந்த குழந்தையை என்ன பண்ணி நம்ம இந்த சொசைட்டிக்கு வெளியில் அனுப்புகிறோமோ அதுதான் நாளைக்கு அந்த குழந்தைக்கு பெரிய தாக்கமாக வரும். ஸோ எது கேட்டாலும் பாசிட்டிவாக பண்ணணும், யாரை திங்க் பண்ணாலும் அவங்க நல்லவங்கன்னு நினைக்கணும், என்ன முயற்சி நடந்தாலும் அது தோல்வியாக முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும்னு சிந்திக்கிற கெப்பாசிட்டி வரணும். ஒரு 30 வயசில் ஒரு ஹியூமனை மாற்ற முடியுமா அப்படின்னா அப்போ மாற்றுறது ரொம்ப சிரமம். ஆனால் 5 வயசுலேருந்தோ 3 வயசுலேருந்தோ ஒரு ஃபேமிலியில் தினப்படி ஏதாவது ஒரு தாக்கம் பாசிட்டிவாக வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு அந்த லைஃப்பில் எல்லாத்தையுமே ஈஸியாக மாற்றிப்பாங்க. அதுக்காக ஒரு வீட்டில் எல்லா நேரமும் ஹாப்பியாக இருக்க முடியுமா, எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்க முடியுமா, எந்த நேரமே சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஆனால் மெஜாரிட்டி அந்த குழந்தை ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஃபீல் பண்ணியிருந்தால் பரவாயில்ல, ஆனால் மிச்சம் ஒரு 18 மணி நேரம் அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்கட்டும், தனக்கு பிடிச்சதெல்லாம் செய்யட்டும், எது சொன்னாலும் எது செஞ்சாலும் அந்த குழந்தையா தனக்கு வேணுங்கிறத சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அலோ பண்ணுங்கள். அந்த குழந்தை கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து கொடுக்க வேண்டாம். ஒன்றும் இல்லை, ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைய நீங்கள் கூட்டிகிட்டு ஒரு பிக்னிக் போகிறீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு மேபி பீச்சுக்கு போகிறதா வச்சுக்கலாம். அந்த பீச்சுக்கு போகும்போது அந்த குழந்தைக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிறத அந்த குழந்தையாக எடுத்து வைக்க சொல்லுங்கள். ஸோ சின்ன சின்னதாக தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அந்த வயசில் எடுத்து வைக்க பழகின குழந்தை தான் 5 வயசுலேயும் 10 வயசுலேயும் தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத முதல்ல சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பக்குவமாக பார்த்துக்கிறோம், அவங்கள ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நிறையா நேரத்தில் எல்லாத்தையுமே இந்த வயசு தானே இப்போ செஞ்சு கொடுத்தா பரவாயில்லன்னு நினைக்கிறோம், ஆனால் அங்கே ஆரம்பிக்குது தப்பு. ஸோ 3 வயசுலேயும் 2 வயசுலேயும் சின்ன சின்ன கோல் செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், 2 வயசு குழந்தைக்கு என்ன சொல்ல முடியும், வெளியில் போகும்போது செப்பலை நீயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லலாம். சொல்ல வேறு ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து நீ தான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும் அப்படிங்கிற கமிட்மெண்ட்டை கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தனக்குன்னு வேலைகளை சின்ன சின்னதாக செய்ய ஆரம்பிக்கிற குழந்தை நாளைக்கு அதெல்லாம் ரொம்ப ஆர்வம் வரும், தனக்கு வேணுங்கிறத தானே செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. இதை விட ரொம்ப முக்கியமாக நான் பேரண்ட்ஸுக்கு சொல்கிறது என்னென்னா, ரொம்ப பயமுறுத்தாதீங்க. அது என்னவா வேணா இருக்கட்டும், நிறைய வீட்டில் குழந்தைங்கள நிறையா பேய் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறதாகட்டும், இல்லை போலீஸ் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறதாகட்டும், பக்கத்து வீட்டு மாமா எதையாவது சொல்லி பயமுறுத்துறது, இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம இப்போ விளையாட்டாக செய்கிறோம், அந்த நேரத்துக்கு ஒரு தற்காலிகமாக அந்த குழந்தைய கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இந்த மாதிரி சில யுக்தியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது எங்கே போய் முடியும்னு தெரியுங்களா, லைஃப் டைமுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் அப்படிங்கிறது ஒரு பயமாக சொல்லி வச்சுருந்தோன்னா 50 வயசானால் கூட, ஏன் 70 வயசானால் கூட போலீஸ் அப்படின்னு பார்க்கும்போது உடனே ஒரு சின்ன ஒரு பதட்டமும் ஒரு ஒரு உள்ள ஒரு பயமும் வந்துட்டு போகும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எதை சொன்னாலும் ரியாலிட்டியில் ஒரு ஒத்துக்கிற மாதிரி அந்த குழந்தைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத புரிய வச்சு சொல்லுங்கள். தேவையில்லாமல் பயமுறுத்த வேண்டாம். சிலருக்கெல்லாம் பாம்பு அப்படிங்கிறத பார்த்து பயப்படுறது வேற, பாம்புன்னு கேட்டாலே பயப்படுற ரகம்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் பயம்தான் நிறைய நேரத்தில் ஒரு மனுஷனை சக்ஸஸ் பண்ண முடியாமல் தவிர்க்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த பயம் வந்து தேவைக்கு வர்ற மாதிரி சின்ன குழந்தைங்களிலே ஆரம்பிங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, என்ன நடந்தாலும் ஒரு ஹெல்த் ஆகட்டும், இல்லை வீட்டில் யாராவது ஒருத்தர் ஒரு கெஸ்ட்டு வராங்க, முன்னாடி அந்த குழந்தைக்கு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்மளே இருக்கோம், ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்டு பார்க்குறாங்க, வாங்க கிளம்பி நம்ம இப்போது இன்னைக்கு டெல்லி போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா உடனே நம்ம பேக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோமா, எதுக்காக போகணும், என்ன விஷயம், எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க, இந்த மாதிரி 1008 கொஷின் பண்ணுவோம். ஸோ இது கொஷின் பண்ணுறது தப்புன்னு இல்லை,
திடீர்னு சொன்னால் எதையுமே நம்ம பிரெயின் அக்செப்ட் பண்ணிக்காது, கொஞ்சம் பிளானில் போகணும் அப்படின்னு அது எதிர்பார்க்கும். ஸோ குழந்தைங்க நிறைய நேரத்தில் அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த குழந்தை இன்னைக்கு ஃபுல் டே நம்ம இதை பண்ண போகிறோம் அப்படின்னு பிளானிங்கில் இருப்பாங்க. நீங்கள் இடையில வந்து வா குளிக்க போகலாம் சாப்பிட போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா அந்த குழந்தைனால அதை ஏற்றுக்கவே முடியாது. ஸோ ஒரு குளிக்க போகலாம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்தே சொல்லுங்கள், நம்ம இன்னொரு 10 மினிட்ஸில் நம்ம குளிக்க போகிறோம், நீ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக போகிற, நீ ரொம்ப ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்க போகிற அப்படின்னு சொன்னால் சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தைக்கு ஓகே நம்ம குளிச்சா ஹெல்தி ஆகிடுவோம், ரொம்ப நீட்டாக இருப்போம் நம்ம, இது ரொம்ப ஹாப்பியான விஷயம் அப்படின்னு ஒரு பர்ஃபெக்ட்னஸ் வர ஆரம்பிக்கும். சாப்பிட போகிறது அப்படித்தான், நீங்கள் சாப்பிட்றக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்தே அம்மா உனக்கு இந்த டிஷ் குக் பண்ணி வச்சுருக்கேன், நீ ரொம்ப சம்மத்தாக சாப்பிட போகிறீங்க, நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு 5 நிமிஷம் ஆகும்போது 5 மினிட்ஸ் தான் நீங்கள் இப்போ சாப்பிட போகிறீங்க, அம்மா உனக்கு இதெல்லாம் கொண்டு வர போகிறேன் அப்படிங்கும்போது அந்த பிரெயின் அதுக்கான ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிடும், ஓகே வந்தோடனே இதை சாப்பிடணும் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும், ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈவினிங் வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு தாத்தா பாட்டி வராங்க, ஸோ அவங்க இவ்வளோ தூரத்துலேருந்து வராங்க ஒன்று பார்க்குறதுக்கு வராங்க, வந்தோடனே நம்ம இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு சர்வ் பண்ணலாம், அவங்களுக்கு நீ ரெஸ்பெக்ட் பண்ணணும் இப்படிங்கிறதெல்லாம் சொல்லி வச்சிங்கன்னு வைங்களேன், இது ஒரே நாளில் நடக்குமா? எல்லா பேரண்ட்ஸோட கவலை இதுதான், சொன்ன உடனே அந்த அன்னைக்கு அந்த குழந்தை கேட்கல அப்படின்னா அடுத்த நாள்லேருந்து அவன் சொன்னால் கேட்க மாட்டான், சாப்பிட மாட்டான், அடம் பிடிப்பான் அப்படிங்கிற வார்த்தையை நெகட்டிவாக எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ, எத்தனை இடத்துலலாம் யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணுவாங்க. ஒரே நாளில் கேட்குறதுக்கு நினச்சி பாருங்கள், சம்டைம்ஸ் நம்மெல்லாம் 30-40 வயசில் கூட சில விஷயங்களை மாற்றிக்கணுன்னா மாற்றிக்கவே முடியல, அந்த குழந்தை இப்போ தான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறையா நேரத்தில் அந்த குழந்தைங்களை ஒரே நாளில் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வச்சுக்க வேண்டாம், ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யுங்க, எப்போ அது சக்ஸஸ் ஆகுதோ அது வரைக்கும் ட்ராப் பண்ணக்கூடாது. மேபி அது கஷ்டமாக இருக்கலாம், சிலருக்கு வந்து ஒரு விஷயம் ஒரு குழந்தை 1 மாதத்தில் அதை பயிற்சியாக கொண்டு வந்துடலாம், சிலருக்கு 1 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் எந்த மதர் எந்த ஃபாதர் சில விஷயங்களை பாசிட்டிவாக ரொம்ப நாள் அதை வித்ஸ்டாண்ட் பண்ணி செய்ய முடியுதோ அதில் அந்த குழந்தை லைஃப் டைமுக்கு ஒரு சக்ஸஸ்ஸாக ஒரு டிசிப்ளினாக அதை கொண்டு வருவாங்க. ஸோ உடனே உடஞ்சி போய் அந்த குழந்தைய திட்ட வேண்டாம், இல்லை அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை வச்சுக்கிட்டே அந்த கோபத்தையே வச்சுக்கிட்டே எல்லா இடத்துலையும் நீங்கள் காட்ட வேண்டாம். ஸோ நம்ம ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும், இதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக அந்த குழந்தைக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுங்க, 3 வயசில் ஆகட்டும், இன்றைக்கி புக் ரீட் பண்ணிட்டு தான் தூங்க போகிறோம், நீ உங்களோட பேக்கில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்க போகிறீங்க அப்படிங்கிற சின்ன சின்னதாக சொல்லிக் கொடுங்க. எப்பவுமே சொல்லுவேன், சொல்லி கொடுக்கறத விட அந்த குழந்தைங்க உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை அப்படியே செய்ய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் சொல்கிறத காட்டிலும் செய்யறது நம்ம செய்யணும். சில நேரத்தில் எல்லோரும் ரூல்ஸ் போடுவாங்க, எல்லோரும் இந்த டைனிங் டேபிளில் உட்காந்தா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஒரு நாள் ஏதாவது ஒரு மூவி ஏதாவது ஒரு டிவியில் நல்ல ப்ரோக்ராம் எல்லோரும் உட்காந்து ஹாலில் உட்காந்து சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் அந்த குழந்தைக்கு மறுபடியும் டைனிங் டேபிள் வான்னு கூப்பிட்டா முடியாது, எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான கார்ட்டூன் போடுது நான் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம எந்த வார்த்தையை கொண்டும் அந்த குழந்தைகிட்ட இல்லை எல்லோரும் இங்கே தான் உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லவே முடியாது. ஸோ அதனால் என்ன சொல்வேன்னா, சில ரூல்ஸ் போடுங்க, அந்த ரூலை எந்த காரணத்துக்கு கொண்டும் பிரேக்கப் ஆகாத மாதிரி நம்ம பிரேக் பண்ணக்கூடாது. நமக்கு பிடிச்ச கன்வீனியண்ட்டாக இருக்கும்போது நமக்கு யாராவது வராங்க நமக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னா அதை அப்பப்போ மாற்றிக்கிட்டு குழந்தைகிட்ட மட்டும் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேரண்ட்ஸ் என்னென்னா டிசிப்ளின் அப்படிங்கிற வேர்டுக்கு நிறைய நேரத்தில் அர்த்தமே தெரியறதில்ல. டிசிப்ளின் அப்படின்னா நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், அவங்க பர்ஃபெக்டாக ஹேர் ஸ்டைல் வச்சுக்கணும், நல்லபடியாக பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டிலும் மனசுக்குள்ளே ஒன்று செஞ்சால் கண்டினியூஸாக அதை செய்யணும் அப்படிங்கிற அதுதான் டிசிப்ளினான விஷயம். ஸோ அது என்னவா வேணாலும் இருக்கலாம், ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறக்கு அந்த குழந்தைக்கு தெரியுதோ அந்தளவுக்கு அதை சக்ஸஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு சின்ன சின்னதாக நம்ம குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி பயிற்சி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் அடுத்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி. பிரீதி, இப்போ வந்து வில்லம்பு இருக்கு இல்லையா, உடனே படம் சொல்லாதீங்க, படம் கிடையாது அம்பு விடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து எல்லாம் கை யூஸ் பண்ணி தான் விடுவாங்க, கால் யூஸ் பண்ணி வந்து கின்னஸ் ரெக்கார்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. நல்லா யோசிச்சிருக்காங்களே. ஆமா, இதுல வந்து லார்ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.09 மீட்டர், அதாவது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ஃபீட். இந்த கின்னஸ் ரெக்கார்டை வந்து யாரு வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்சி சீஃப்கர் அப்படின்றவங்க அச்சீவ் பண்ணிருக்காங்க. அப்படிதான் நினைக்கிறேன். அண்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இது எங்க அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கின்னஸ் ரெக்கார்ட் அன்லீஸ்ட் அப்படின்னு வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ நடந்திருக்கு. அதுல வந்து இவங்க வந்து லைவா பெர்ஃபார்ம் பண்ணி இந்த கின்னஸ் ரெக்கார்ட் வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. இது எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிபோர்னியா, அதாவது யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிபோர்னியால தான் வந்து இது அச்சீவ் பண்ணிருக்காங்க. June 20th, 2013 வந்து இந்த மைல்ஸ்டோன் ரெக்கார்டை வந்து அவங்க அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஓகே, உண்மையிலேயே வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஃபேக்டாக தான் இருக்குது. எல்லாருமே கையில் தான் அம்பு விடுவாங்க, அவங்க காலிலே விட்டுருக்காங்க. அந்த பொண்ணுக்கிட்ட யாருமே சீண்ட முடியாதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப வந்து உஷாராக தான் இருப்பாங்க நினைக்கிறேன். ஓகே, இதை தொடர்ந்து நம்ம ஷோட லாஸ்ட் செக்மெண்ட் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிக்கான பலனை சொல்கிறதுக்காக யதார்த்த ஜோதிடர் செல்வி காத்துட்ருக்காரு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது யோகம், நல்ல யோகம்.
வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 9ஆம் தேதி 4வது மாதம் 2016ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 27ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். வண்டி வாகனத்தில் பழுது இருந்தால் அந்த பழுதை சரி செய்து கொண்டு வண்டியில் செல்லுங்கள். இல்லையென்றால் வண்டியில் விட்டுவிட்டு மற்றவர்களை உபயோகப்படுத்துகின்ற வண்டியை பிடித்து கொள்ளுங்கள். தேவையில்லாத வண்டியில் விஷயத்தில் ரிஸ்க் எடுப்பது பெரும் பிரச்சனை ஏற்படுத்திவிடும். இளம் வயதினர் சார்ந்தவர்களுக்கு வண்டி வாகனத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது. சாதாரண அலட்சியம் பெரும் சிக்கலில் மன நிம்மதியும் கெடுத்து விடலாம். அனாவசிய பயணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கண்டிப்பாக யாரிடத்திலும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது மேஷ ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் மட்டும் சிறிது வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும் வங்கி அட்டைகள் அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். பெரிய அளவு முதலீடுகளுக்கு இன்றைய நாள் நல்ல நாள் இல்லை என்பதனால் மிக மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். முடிந்த அளவுக்கு உங்கள் வேலையை முடித்து வீட்டில் இருப்பதே நன்மையை ஏற்படுத்தி தரும். உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ முக்கியத்துவம் கொடுப்பது இன்று தேவையில்லாத பிரச்சனைகளையும் மன நிம்மதியற்ற தன்மையும் ஏற்படுத்தி விடலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள். லாபமும் அனுகூலங்களும் ஒன்று சேரக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. உத்தியோகத்தில் இடம் மாற்றமோ உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் தடைகளோ நிவர்த்திகள் காணப்படுகிறது. வேறு உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய முயற்சிகள் கூட வெற்றி ஏற்படும். தைரியமாக செல்லுங்கள். பெரும் சந்தோஷமும் அனுகூலம் காணப்படுகிறது. கடல் கடந்து நல்ல செய்தி வருவதற்குண்டான உத்வேகம் பெறும். எப்பேற்பட்ட கடல் கடந்து பயணத்தையும் எடுத்துக்கொள்வதே மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மையும் அனுகூலமும் ஏற்படுத்த தரும். வேற்றுமொழி மனிதர்களுக்காக மிகப்பெரிய ஆதாயங்கள் வழக்கு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். ஏற்றம் தரக்கூடிய நல்ல நாளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் பெரும் அனுகூலங்கள், உத்தியோகத்தில் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், பிராப்தங்கள், படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள், சீரும் சிறப்பும் ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்திகள் காணப்படுகிறது. வியாபாரத்தில் இருந்த கடன் அமைப்புக்கு தீர்வு ஏற்படுகிறது. வங்கிகள் மூலியமாக இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள் ஏற்படுகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பண வரவு எதிர்பார்த்தவர்களுக்கு அதற்குண்டான நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவது மற்றற்ற மகிழ்ச்சியும் யோக பலமும் காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பல விதத்தில் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் மற்றவர்கள் விஷயத்தில் மட்டும் ஜவாப் ஜாமீன் கொடுக்காமல் இருப்பது புத்திசாலித்தனம். யாருக்கும் கேரண்டி கையெழுத்து போடாதீர்கள். மற்றபடி படிப்படியாக எல்லாமே அனுகூலங்கள் சந்தோஷங்கள் படிப்படியாக வருவதற்குண்டான சாத்தியக்கூறே காணப்படுகிறது. உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்திகள் ஏற்படுகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே சமயம் தாய் வழி உறவும் தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் கூடாது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் மட்டும்தான் கவனத்தில் கொள்ள வேண்டும். உணவு விஷயத்திலும் தேக ஆரோக்கியத்திலும் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள் சிறிது கவனம். குடும்பத்தில் அந்நியர் தலையிடோ உறவினர் தலையிடோ பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய ஆலோசனையே கூடாது. மற்றபடி தொழிலிலோ உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. பயணங்கள் விஷயத்தில் உடைமைகள் களவு போவதற்கோ சாதாரணமாக பேசக்கூடிய சிலரிடம் பெரும் பிரச்சனைகளோ வாக்குவாதங்களோ ஏற்பட்டு விடலாம். எனவே நாவை அடக்கிக் கொள்வதும் உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பதும் நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் மட்டும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ ஒரு விதமான மனசங்கடங்கள் காணப்படும். அந்த சங்கடத்துக்கு காரணம் நீங்கள் தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அது என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை முடித்து விட்டு வாருங்கள். தேவையில்லாத பிரச்சனையை வளர்த்து கொண்டு இருப்பது தேவையில்லாத பூனையை மடியில் கட்டி கொண்டிருப்பதற்கு சமம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த விஷயம் உங்களுக்கு சரி வராது. எனவே அந்த விஷயத்தில் மிக கவனமாக இருங்கள். எப்பொழுதும் இன்முகத்துடனும் நிம்மதியாக இருப்பதே
உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படுகிறது. எதிரிகள் அமைப்பு கூட நட்பு பாராட்டுவதும் அனுகூலத்தை பெற்றுத்தருவதும் நல்ல செய்திகள் வருவதும் கடல் கடந்து நல்ல அமைப்புக்கு ஏற்றத்தை பெறுவதும் தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படுகிறதும் ஏற்றமும் அளவும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் பெறுவதும் உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த இடைவெளிக்கு குறைந்து பெரிய அளவு யோக பலத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோகம் அனுகூலங்கள், உத்தியோகத்தில் பெரும் சந்தோஷம், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, புதிய அமைப்பு வருவது, புதிய தொழில் மாற்றிக்கொள்வது, உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் இருந்த அந்யோன்ய குறைபாடுகள் நிவர்த்தி ஏற்படுகிறது. பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக குறைகிறது. பிள்ளைகள் படிப்பு சம்பந்தப்பட்ட முடிவுகளுக்கு நல்ல சந்தோஷமாக அவர்களுக்கு ஏற்றவாறு எடுங்கள். தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படுவதுடன் குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி, வீடு விற்பது, வீடு வாங்குவது, மண் வாங்குவது போன்ற விஷயத்திற்கு அனுகூலங்கள், ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் சாதாரண வாக்குவாதங்கள் பெரும் சிக்கலை ஏற்படுத்திவிடும். வளர்ப்பு பிராணி விஷயத்தில் மிக கவனம். அரசு விரோத காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பிலோ வியாபாரத்திலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. பதவி உயர்வு தடைகள் நிவர்த்தி காணப்படுவது மனதிற்கும் உங்களுக்கும் பெரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோக நிமித்தமாக எல்லா பயணமும் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் அயல்நாட்டு பயணங்கள் விஷயத்தில் உடைமைகளின் விஷயத்தில் மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோகம் அனுகூலங்கள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், தைரியம், தன்னம்பிக்கை, பெரும் யோக பலம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் கூடுவது, உத்தியோகத்தில் தடைப்பட்டிருந்த பதவி உயர்வுகள் தேடி வருவது, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், அரசு கௌரவம் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், புது ஒப்பந்தங்கள், புது முயற்சிகள், வியாபாரத்திலிருந்த கஷ்டங்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல திசை கிடைக்கிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். வார்த்தையிலிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்திகள் காணப்படுகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைப்பது. தேன் தடவிய வார்த்தை யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். ராகுவும் குருவின் சஞ்சாரம் இருப்பதனால் கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் இடது பக்கம் இதய பகுதியில் இரத்த சம்பந்தப்பட்ட அமைப்புகள், இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோயாளிகள் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்து நன்மை தரும். உத்தியோகமோ தொழில் அமைப்பிலோ வியாபாரத்திலோ சங்கடங்கள் காணப்படவில்லை. தேக ஆரோக்கியம் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக எச்சரிக்கை. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ராம், சோ கின்னஸ் ரெக்கார்டோட வித்தியாசமான ஃபேக்ட்ஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசணும் போலதான் இருக்கு, ஆனா ஷோ டைமிங் முடிஞ்சதால நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. சோ மக்களோட சேர்ந்து வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் பார்த்துட்டு கிளம்பிடலாமா? கிளம்பிடலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ஜுன் ராம் அண்ட் பிரீத்தி அந்த என்டையர் க்ரூ ஆஃப் புத்தம் புது காலை. பாய். Let's go.